வணக்கம் பெற்றோர்களே. நம்ம கல்வி முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கலான விஷயங்களில் முக்கியமானது ஒன்று, தினந்தனம் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு பெற்றோர்கள் மட்டுமில்லை பள்ளிக்கூடத்துலேயும் மிக கடுமையாக பார்ப்பாங்க. சில நேரங்களில் இந்த எல்கேஜிக்கு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அரை கிளாஸ் கால் கிளாஸ் முக்கால் கிளாஸுக்கே சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதில் வேறு சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களை ஃபெயில் பண்ணிடுவோம், அடுத்த வருஷம் போகக்கூடாதுன்னு வேற மிரட்டுறாங்க. நல்லது தானுங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு அதுலேருந்து பரவும் அப்படிங்கிற ஒரு சாதாரண புரிதல் கூட நிறைய பள்ளிக்கூடங்களுக்கும் நிறைய பெற்றோர்களுக்கு இல்லை. தயவு செய்து உங்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அனுப்பாதீங்க. பள்ளிக்கூடங்களில் 5ஆம் வகுப்பு வரை தேவையில்லாமல் விடுமுறை எடுத்தால் மட்டும் இந்த மருத்துவர் சான்றிதழ் கேளுங்க. ஏதோ இவங்க படிப்பு ஒரு நாள் போகலினா அவங்க வாழ்க்கையே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறதும் உருட்டுறதும், அவங்களுக்கு கட்டாயமாக மருத்துவ சான்றிதழ் வேணும் ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிறதும் வீட்டுக்கு தொலைபேசி மூலமாக பேசி வந்துடுங்க, மருந்து கொடுத்துருங்க, நாங்கள் கொடுத்துட்றோம், இதில் என்னங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய சளியோடு வர வைக்கிறதும் நல்லது இல்லைங்க. உங்கள் குழந்தைக்கும் சுலபத்தில் சரியாகாது, உங்கள் குழந்தைக்கு கூட பக்கத்தில் முன்னாடி பின்னாடி உட்கார குழந்தைகளுக்கும் இது பரவும். ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு வகுப்பில் நோய் இருந்ததுன்னா அவங்கள்ட்ருந்து எல்லா குழந்தைகளுக்கும் வெகு சுலபத்தில் வந்துடும். என்ன ஆயிரப்போதுங்க, அவங்க ரெண்டு நாளோ நாலு நாளோ பள்ளிக்கூடத்தில் விடுமுறை எடுத்தால் உடல்நிலை சரியில்லாத போது உடல்நிலை தேறணும்னா ஓய்வு தான் முதல் மருத்துவர், ரெண்டாவது போதுமான உணவு, எளிதில் ஜீரணமாகும் உணவு, மூணாவது உறக்கம், நாலாவது அவங்களுக்கு ஒரு ஆதரவு. இந்த நாலு இல்லாமல் சளி பிடிச்சிருச்சுனாலும் காய்ச்சல் வந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், மருந்து கொடுத்து ஓரத்தில் படுத்து வச்சுப்பாங்க. இதில் என்ன அந்த குழந்தை கற்றுக்க போகுதுங்கிறத தயவு செய்து பள்ளிக்கூட ஆசிரியர்களும் நிர்வாகத்தினரும் யோசனை செய்யுங்க. இதில் அந்த குழந்தை பொது தேர்வுகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சான் அவனால் மூச்சு விடுறது கூட நேரம் கிடைக்காது. சனிக்கிழமை வரைக்கும் இப்போ வகுப்பு வந்துருச்சு, நீ ஞாயிற்றுக்கிழமையும் சில பள்ளிக்கூடங்களில் பரீட்சை ஆரம்பிக்கிற காலத்தில் வந்துடுது. இனிமேல் வர வேண்டியது ராத்திரி பள்ளிக்கூடத்தில் வந்து படுக்க வச்சு காலையில் எழுப்பிட்டு அதுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் மறுபடியும் சொல்லி கொடுக்கறது ஒன்று தான். அதுவும் நிறைய உண்டு உறைவிட பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்த உடனேயே பள்ளிக்கூடங்களில் உறைவிட பள்ளிகளில் சேர்த்திக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை மட்டும் இல்லை, தூங்க விடுறது இல்லைங்க. ராத்திரி 11 மணி வரைக்கும் படிக்க சொல்கிறாங்க, காலையில் 5 மணிக்கு எழுப்பிடுறாங்க. இதில் எழுந்திருக்கலை அப்படின்னு வேற பிரச்சனை. நிறையா குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் தாங்க முடியாமல் படிப்பின் மேலேயே ஆர்வத்தை இழந்து வந்து மருத்துவ ஆலோசனைக்கும் மனநல மருத்துவருடைய கவுன்சிலிங்கும் வருவதை பார்த்து தான் மனசுடைஞ்சு இந்த பதிவினை போடுறோம். தயவு செய்து குழந்தைகளுக்கு ஓய்வு கொடுங்கள், உடல்நிலை சரியில்லைனா ஓய்வு எடுக்க விடுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, நோய் வருவதற்கு முக்கியமான காரணம் சரியான உறக்கம் இல்லாதது, அதுக்கு மேலே குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதிக மன உளைச்சல், அப்புறம் போதுமான விளையாட்டு இவை இல்லாமல் இருப்பது, சரியான உணவு இல்லாமல் இருப்பது, அப்புறம் மற்ற குழந்தைகளிலிருந்து வருவது, இவைகளையெல்லாம் இருக்கும்போது எது வந்தாலும் அவன் கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே சரியான விஷயம் இல்லைங்க. இதை விட எனக்கு ரொம்ப வருத்தம் தர்ற விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த குழந்தை போன வருடம் முழுவதும் விடாமல் வந்தது அப்படின்னா எத்தனை நாள் நோயோட அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜியில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் இருக்கும். இந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு சான்றிதழ்களுக்காக நோயோடு அந்த குழந்தை போச்சுன்னா எத்தனை பேர்த்துக்கு நோயை ஒட்ட வைத்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சங்கடமாக இருக்குங்க. அதனால் என்னுடைய ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த முழு எல்லா நாளும் தொடர்ச்சியாக எல்கேஜி யூகேஜி இல்லை அந்த குழந்தை வந்துச்சு அப்படிங்கிற சான்றிதழ் தருவதை விட்டு விடுங்கள். நல்லா இருக்கிற போது குழந்தை வந்தால் போதும். அப்புறம் நாம் எல்லா குழந்தைகளுக்கும் திருப்பி திருப்பி சொல்லுவதன் மூலம்
அந்த குழந்தைகளை படிக்க வச்சிடலாம், நல்ல மதிப்பெண்கள் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு முறையைத்தான் பயன்படுத்திட்டு வர்றோம். அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அட்டென்ஷன் சொல்லி கொடுக்கும் முறைகளில் மாற்றம் வேணும். குழந்தைகள் வரும்போது சுறுசுறுப்பாக இருக்கணும், அதுக்கு நல்ல தூக்கம் வேணும். அதுக்கப்புறம் கற்ற விஷயங்களை நிறுத்தி நிறுத்தி மறுபடியும் தேவைப்பட்ட நேரங்களில் இடைவெளியில் சொல்லித்தரணும். அதற்கப்புறம் தேவை என்றால் தேர்வுகளை நடுநடுவே வைத்து கொண்டு அதன் மூலம் அவர்களை முன்னேற்றலாம். இதை விடுத்து முதல்ல போன வருஷத்திலேயே அடுத்த வருஷத்தினுடைய சிலபஸை நடத்துறது, அதை மறுபடியும் முதல் அந்த கடைசி ரெண்டு ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதமும் தேர்வு 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 அப்படின்னு சொல்லி அவனுக்கு படிப்பு மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட எப்படியாவது இதை முடித்தா போதுண்டா சாமி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. இதை விட மோசமான விஷயம், இந்த ரெண்டு வருஷம் மட்டும் கஷ்டப்படுறா, அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவனை திருப்பி திருப்பி சொல்லி அந்த குழந்தைகள் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான அங்கம், அதில் அவங்க கற்றுக்கிற விஷயங்களும் முக்கியம், வாழ்க்கைக்கும் பயன்படும் அப்படிங்கிறது எல்லாம் மறக்கடிச்சு எல்லாமே மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குகிறோம். அந்த குழந்தைகள் படித்த பிறகு கல்லூரிகளில் சேரும்போது முதல் வருஷம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி ஸ்பூன் மூலமாக எடுத்து அடிக்க வச்சு படிக்க வச்ச குழந்தைகள் எல்லாம் முதலாண்டு செமஸ்டரில் எக்கச்சக்கமான குழந்தைகள் தேர்வில் ஃபெயிலாகியிருப்பாங்க. காரணம் என்னென்னா புரிந்து படிக்காமலும் தெரிந்து படிக்காமலும் வெறும் மனப்பாடம் மட்டும் செய்ததுனால. அதனால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் முறைகளில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் செய்யுங்க. சொன்னதை திருப்பி பயிற்சிகள் மூலமாக அவங்க மனசில் பதிய வைங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தையை போட்டு வதைக்க வேண்டியதில்லை. இது குழந்தைகள் சிறுவர்கள் வதைனே சொல்லலாம். அதுலேயும் நிறையா இடங்களில் எங்கள் ஊரில் சில பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அவைகள் இந்த பள்ளிக்கூடங்கள் அதில் இந்த வதை திறனில் மிகவும் மேம்பட்டவர்கள். அவங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள்னு சொல்கிறத விட சிறைச்சாலைகள்னே சொல்லலாம். சில பள்ளிக்கூடங்கள் வந்து ஊரை பொறுத்து சொல்லலாம், ஆந்திரா ஜெயில், வேலூர் ஜெயில், உள்ளூர் ஜெயில், அப்புறம் தோட்ட ஜெயில், இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் நாங்கள் மருத்துவர்கள் நாங்கள் சொல்லிப்போம். இந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை எல்லாம் நிறைய அழுத்தம் கொடுத்து அவங்க இயற்கையாக அவங்களால செய்யக்கூடிய செயல்களை கூட செய்ய முடியாமல் பாதிப்பு ஏற்படுத்தி அவங்க தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியறதில்லை. அதனால் இந்த குழந்தைகள் வந்து எவ்வளவு தூரம் நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியறதில்ல. குழந்தைகள் வெற்றி பெறாமல் போகும்போது மனதளவில் பாதிப்புக்கு அடைகிறாங்க, மனநல பிரச்சனைகளை மேற்கொள்கிறாங்க. இது தவிர அதிக அழுத்தத்தினால உடல் எடை அதிகமாகிறது, இரத்த அழுத்தம் அதிகமாகிறதில் ஆரம்பித்து அனைத்து நோய்களுக்கும் ஒரு அடிப்படையாக இந்த ப்ளஸ் டூ வகுப்புகள் குழந்தைகளுக்காக இப்போ மாறிட்டு வருது. அதனால் பெற்றோர்களே, பள்ளிக்கூட நிர்வாகிகளே, தயவு செய்து குழந்தைகளை வதைக்காதீர்கள். படிக்க ஆர்வத்தை தூண்டுங்கள், படிப்பதற்குரிய முறைகளை சொல்லித்தாருங்கள், நல்ல விதமாக படிப்பினை பல விதங்களில் கற்பியுங்கள், தயவு செய்து வதைக்காதீர்கள். தூங்குவதற்கு நேரம் தாருங்கள், உடல் நலம் சரியில்லை என்றால் ஓய்வு தாருங்கள், நல்ல உணவு அவர்களுடைய உடல் நலம் இவைகளை நீங்கள் பேணினால் எந்த குழந்தையும் வெற்றிகரமான குழந்தையாக முடியும். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.